ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான அதே சமயத்தில் நல்ல சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பயிறு வந்து அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல், இன்னொரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சளாக இருக்கிற பட்டாணி கூட எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்சதை ஒரு 5 லிருந்து 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இதை தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க, இல்லைனா டவல் எடுத்து இந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வைக்கும் போது தனித்தனியாக தான் ஆற வைக்கணும், அப்படியே நம்ம பொரிக்கும் போது தனித்தனியாக அப்படியே இருக்கிற மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இப்படியே ஃபேன் கீழே ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஆற வச்சு எடுத்தாலே போதும். மேலே இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக ஈரப்பதமே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த அளவுக்கு ஈரப்பதம் நல்லா போனதும் இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல நான் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு பருப்பும் வேகிறதுக்கு வேறு வேறு டைம் எடுக்கும், அதனால தான் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக ஆற வச்சு எடுத்துக்கணும். இந்த பயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து பொரிஞ்சு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப தீ குறைச்சி வைக்கக்கூடாது, அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியானதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு பருப்பு மேலே ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, அதனால தான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் பொறிச்சு எடுக்கணும். பச்சை பயிறு பொறிச்சதுக்கப்புறமா சுண்டல் பொறிச்சு எடுத்துக்கிறேன். சுண்டல் பொறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படும். முதல்ல ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரி கலரி விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கு, மேலே இந்த மாதிரி நல்லா மிதந்து வரும், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து கொள்ளுப்பருப்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப சட்டுன்னு வந்துடும், ஒரு 2 நிமிஷம் கூட டைம் எடுக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிடும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பொறிச்சிங்கனாலே போதும். ரொம்ப சின்னதாக இருக்கிறனால இந்த பருப்பு வந்து கரண்டியில் வராது. இந்த மாதிரி ஸ்டீல் ஜல்லடாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதை வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அடுத்தது வந்து பட்டாணி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி நல்லா மேலே மிதந்து வரும், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஒவ்வொரு பருப்பும் வந்து வெளியில் எடுத்துக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரில் இல்லை கிச்சன் டவலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே அந்த டிஷ்யூலேயே உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் நல்லா பருப்பு மட்டும் தனியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு. இது கூட ஒரு 10 லிருந்து 15 முந்திரி பருப்பு, இந்த மாதிரி லேசாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 லிருந்து 15 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி 1-2 இடித்து தோலோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு இதில் நமக்கு பிடிச்ச மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். சாட் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடரோட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். நீங்கள் சாட் மசாலா பிடிக்கும்னா நீங்கள் சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா வந்து மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட அதே மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களிலேருந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.